மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ பரிசோதனைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுகிறார். புழல் சிறையிலிருந்து மாலை 5:30 மணிக்கு காவல்துறையின் பாதுகாப்போடு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், விவரங்கள் என்ன? காயத்ரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் முழு உடல் பரிசோதனைக்காக ஸ்டான்லி மருத்துவமனை போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து வரப்பட உள்ளார். கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவிருக்கிறார். குறிப்பாக இவர் வந்து கைது செய்யப்பட்ட அன்றே இவருக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டதால் இவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பதாக கூறி அன்று மருத்துவர்கள் வந்து இவருக்கு இதயத்தில் வந்து அறுவை சிகிச்சை செய்து பின் புழல் சிறையில் பாதுகாப்போடு அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் வந்து அவருக்கு கடந்த 2 முறைகள் வந்து முழு உடல் பரிசோதனையானது ஸ்டான்லி மருத்துவமனையில் நடைபெற்றது. ஏனென்றால் இதயத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா, உடல் எவ்வாறு சீராக இயங்குகிறதா என்பது குறித்து பல்வேறு விளக்கங்களுக்காக அவ்வப்போது வந்து கடந்த 2 முறை வந்து அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முழு உடல் பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 5:20 மணி அளவில் அவர் வந்து புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட இருக்கிறார். அங்கு வந்து அவருக்கு அனுமதிக்கப்பட்ட பின் நாளை மாலை வரை அங்கு மருத்துவமனையிலேயே வைத்து அவருக்கு தகுந்த சிகிச்சையும் அதே போன்று முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி. அன்பரசன்.